ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலாக மேகதாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். ஆனால் ஆந்தி வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி பைக்கை நிப்பாட்டினேன். ரைட் சைடில் ஃபுல்லாக மாந்தோப்பு பைக் இங்கே பார்க் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு பிராணி த பெட் சாங்சுரி. இது அதோட என்ட்ரன்ஸ். பிராணி என்ட்ரன்ஸ்குள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் வந்து என்ட்ரி டிக்கெட் பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வந்து வாங்கணும். இங்கே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ். 400 ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உள்ளே போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். அவங்களே கைடட் டூர் கொடுக்குறாங்க. ஸோ சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் An albino. Albino, okay. Yeah. Wow. When you're holding in your hands, you have a little sharp claws. You can touch. No worries, you can leave and you can touch also. You're going to sit on your lap. Okay. So you can just give me your both one hand forward, the flat. So I'm going to place it on your hand. Oh, wow. And don't move your hands, you're going to climb on it. Okay. They think you're like the tree thing, so they're going to take a support on your body. நல்ல வெயிட்டா பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த இடம். எல்லா அனிமல்ஸும் என் கையிலேயே எடுத்து பார்க்குறது ஒரு நல்ல வாய்ப்பு. செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த குதிரை. டச் பண்ணி பார்க்கும்போது செம்ம ஃபீல் கிடைக்குது. ஓகே, ஸோ தே வே த ஃபர்ஸ்ட் ஒன் டு கீப் கம் ஹியர். ஓகே, So his name is Vishnu and he's almost 13 years old now. Okay. So you can just touch the shell. So like any tortoise or the turtle, so when you're trying to touch the head, they're going to, when you move your hands near the front, they're going to think it's your hands are fishes. Okay. So what they're going to just, they're going to grab it. Oh. So they might take your flesh or they might take your fingers also. Oh. That capacity they have that. Okay. So they think, they don't know like they, your hands and all. They think if something is moving on the face, they're going to just grab it. இந்த இடத்துல நிறைய டக்ஸ் அண்ட் கூசஸ் இருக்கு. வாத்து கூட்டம். இப்போ ஈமு பார்க்க போறோம். Okay. Last year we thought this is male. Okay. But this year he's going to lay the egg. Okay, okay, okay. It's like around half a kg? 500 grams exactly. 500 grams. It's green in color. Yeah. இங்க நிறைய பேர்ட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கலர் கலரா. அதனால் ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இங்கே வந்தது. பிராணி கண்டிப்பாக பெங்களூர்லேருந்து நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டேஸில் வர வேண்டிய ஒரு இடம். இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 10:30 இருக்கும் என்னோடய. நான் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பர்சன். எனக்கு அதுவும் இல்லாமல் எனக்கு வரும்போது நான் தனியாக தான் இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு தனியாகவே கைட் கொடுத்தாங்க. அதுவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு. எல்லா அனிமல்ஸ்லேயும் வந்து நான் வந்து கையில் தொட்டு கையில் பிடிச்சி பார்த்த எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஆனால் ஒருத்தர் 400 ருபீஸ் பே பண்ணால் அதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து மேகதாது போகணும். டைம் வந்து 12. அங்கே போகிறதுக்கு ஒரு 1 o'clock ஆகிடும்னு நினைக்கிறேன். எஸ்ட் கண்டே க்ளோஸ் எதுவும் பைக்கை பார்க் பண்ணியாச்சு.
இப்போ வந்திருக்க இடத்தோட பேர் வந்து சங்கமா ஜார்ஜ் ஹில் வியூ பாயிண்ட் வந்து க்ளோஸ்டு ஸோ அதனால் இங்கே இப்போ வந்திருக்கேன் பக்கத்துலேயே இருக்குது தண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு கொரோனா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஜார்ஜ் ஹில் பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீக்கெண்ட் ட்ரிப்ஸ்லாம் ஃபேமிலியோடு இங்கே பிளான் பண்ணலாம் நல்லா மழை பெஞ்சதுனால எல்லாருலேயும் மழை பெய்யறதுனால ரொம்பவே தண்ணி ஜாஸ்தியாக தான் இருக்குது நான் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்லேயும் அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து காவேரி ஆறு அந்த சைடில் அவன் ஓடிட்டுருக்கேன் அந்த சைடு போய் காட்டுறேன் அது வந்து அக்ராவதி ரிவர் அது ரெண்டும் வந்து சேர்ற இடம் தான் வந்து சங்கமா தமிழ்நாட்டுக்கு வர தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் வந்து வரும் ஜார்ஜ் ஹில் வியூ பாயிண்ட் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன் ஆனால் பேட் லக் நம்ம அங்கே போக முடியல பட் பரவாயில்ல பக்கத்துலேயே இந்த இந்த இடம் இருக்கிறதுனால இங்கே வந்து இந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு இங்கே கல்லெலாம் ரொம்பவே வலுக்குது ரொம்ப பாசி வேற பார்த்து தான் இறங்கணும் நடக்கணும் போகணும் இங்கே நிறைய மீன்லாம் கூட இருக்குது தண்ணி ரொம்பவே சில்லுன்னு இருக்கு ஆ இங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு இங்கே நிறைய பார்க்கிங் இருக்குது பார்க்கிங்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை செக்யூரிட்டிஸ் இருக்காங்க ஸோ அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது நான் எல்லா திங்ஸும் அப்படியே தான் வச்சுட்டு போனேன் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க பட் என்ன அதுக்கு ஒரு 100 ரூபீஸ் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு எனக்கு சரி ஓகே பரவாயில்ல ஏன்னா திங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு போக வேண்டியதாகிடுச்சு அவங்க பார்த்துக்கிட்டாங்க ஸோ அடுத்து சாப்பிட்றதுக்கு எங்கே பார்க்கலாம் பார்த்தா இங்கே இங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ்ல ஹோட்டல் இருக்குது விட ஆனால் ரொம்ப காஸ்ட்லி அதனால் அவர் செக்யூரிட்டியாக ஹெல்ப் பண்ணார் டொட்டா ஹெல்லின்னு சொல்லி போகிற வழியில் ஒரு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஊட்டா எல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது முன்னாடி பார்த்த பிராணிங்கிற இடம் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது ஒன் டே போதும் ரெண்டுத்துமே வந்து பார்க்குறதுக்கு ஹோட்டலுக்கு வந்தாச்சு களி ஆனியன் அண்ட் லெமன் எக்கு அதுக்கப்புறம் மட்டன் கறி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதே மாதிரி மட்டனும் வந்து பீஸ் நல்லாவே வெந்திருக்கு இங்கே வந்து லஞ்சுக்கு வந்து முட்டை அப்புறம் அதாவது களி இல்லைனா ரைஸு இல்லை பரோட்டா இங்கே எல்லாமே கிடைக்குது மட்டன் சிக்கன் எக்கு எல்லாமே இருக்குது இங்கே இது வந்து சங்கம் மிலிட்டரி ஹோட்டல் ஆல்மோஸ்ட் 180 ருபீஸ் ப்ரைஸு ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு மட்டன் பீசஸ் நல்லாவே இருந்துச்சு கொடுத்த அமௌண்ட்டுக்கு ரொம்பவே ஒர்த்து தமிழ் ஆ தமிழ் தான் நான் தமிழ் தான் தமிழ் தெரியுமா ஓகே ஓகே இங்கே தான் வந்து இப்போ லஞ்சு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரிட்டர்ன் வந்து பெங்களூர் ஃபேமிலியாக இங்கே வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆம்பியன்ஸ் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸாக வரீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை பேச்சுலராக இல்லை பேச்சுலர்னு சொல்கிறத விட சோலோ ரைடராக வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே அங்கே நல்லாயிருக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே பெங்களூர் ரிட்டர்ன் கிளம்பலாம் இங்கேருந்து பெங்களூர் 90 கிலோமீட்டர்ஸ் ஆனால் மேப்பில் காட்டுறது 2.5 hours ஜேர்னி அப்படின்னு சொல்லி காட்டுது அங்கங்கே ரோடு சரியில்லை ஊருக்குள்ளெல்லாம் அதையும் பார்த்துக்கணும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இது வரைக்கும் உண்டு இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கும் சில பஸ்ஸஸ் உண்டு அப்படி இல்லைனாலும் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் உண்டு நேராக சங்கமா இல்லை ஜார்ஜ் ஹில் வியூ பாயிண்ட் போகணும் அப்படின்னா ஆட்டோவில் கூட போய்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராணி போனது பெட்ரோல்
அப்புறம் தங்கம்மாலை என்ட்ரன்ஸ் ஃபீஸ், அந்த செக்யூரிட்டிக்கு அமௌண்ட் கொடுத்தது ஃபுட்டு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 1500 பக்கம் வந்து செலவாயிருக்கு. ஒரே ஒரு வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் ஹில் வியூ பாயிண்ட் வந்து பார்க்க முடியல. ஆனால் சங்கமாக பார்த்தது ரொம்பவே நல்லதாக இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைட். அதை விட எனக்கு ரொம்பவே பிடிச்சது, இன்றைக்கி போன இடத்துலேயே வந்து பெட் சாங்சுரி போனது தான் வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு, பிராணி போனது. இதேமாதிரி நல்ல வீடியோ அண்ட் நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நான் மறுபடியும் பார்க்குறேன்.